நாகர்கோவில் அடிக்கிற வேலைக்கு ஏசில இருந்து தரமான ரோஸ் மில்க் குடிக்கணுமா? ரீசெண்டா என் ஃப்ரெண்டு காலேஜ் வரைக்கும் கூப்பிடவாள அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். நான் உடனே பைக் எடுத்துட்டு போய் கூட்டு போயிட்டு இருந்தேன். அவன் உடனே பின்னாடி இருந்து ரொம்பவே வெக்கையா ஏதாச்சும் குடிக்க போமான்னு சொல்லி கேட்டான். நான் வந்து நம்ம ஐஸ்டாண்டில போய் ஐஸ் சாப்பிட போகணும் சொல்லி போயிட்டு இருந்தோம். செட்டிகளும் பாதையாட்டு போகோடி வழியில பார்த்தவரை ரொம்பவே வெயிலாட்டு தான் இருந்துச்சு. அடிக்கிற தீபிறந்த வெயிலுக்கு ஐஸ்டாண்டில போய் நீங்க நல்லா ஐஸ் சாப்பிட வேண்டியதான் சொல்லி ஐஸ்டாண்டிக்கு வந்துட்டோம். படப்படைந்து பைக்கை பார்க்கிங் பண்ணிட்டு உள்ள போக ஆரம்பிச்சோம். உள்ள வந்தப்பறம் தோணிச்சு வெயில இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டோம். நீ வழக்கம் போல கடையில என்ட்ரன்ஸ்ல கூட ஐஸ் பெட்டி எல்லாம் பாத்துட்டு எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து ஆம்பியன்ஸ் செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற அடிப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போனேன் எப்படி கொய்யா பிளேவர் ஐஸ்கிரீம் வாங்கி அதுக்கு மேல பொடி எல்லாம் தூக்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் மேல வேற லெவல்ல இருந்துச்சு. ஐஸ்கிரீமுக்கு மேல இந்த பொடியை போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டோட சாப்பிட்டுட்டு தரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஐஸ்கிரீம் நல்லாவே சாப்பிட்டு முடிச்சு வர ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னா வெளியே ப